வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம தலை எழுத்தை மாற்றியமைக்கும் திருப்பட்டூர் மங்கள பிரம்மா கோயிலை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். விதியின் கொடுமையை மாற்றி துன்பங்களை வந்து போக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது செய்பவராக வந்து பிரம்மா திருப்பட்டூரில் மங்கள பிரம்மாவாக வந்து சன்னதி வந்து இருக்குது. 36 தீபங்களை ஏற்றி பிரம்மா தட்சிணாமூர்த்தி பிரம்மபுரீஸ்வரை வந்து தரிசித்து 9 முறை வந்து வலம் வந்து நம்ம வழிபடணும். தலையெழுத்தை வந்து மாற்ற வல்ல பெருமாள் பிரம்மா என்பதனால் சகல விதமான தோஷங்களையும் வந்து போக்குவார்னு சொல்லிட்டு இங்கே ஐதீகமும் இருக்குது. தேவார பாடல்களில் வந்து பிடவூர்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து திருப்பட்டூர்னு சொல்லிட்டு வந்து இந்த ஊரை வந்து சொல்லுவாங்க. திருச்சியிலேருந்து சென்னை வரும் வழியில் சுமார் 25 கிலோமீட்டரில் தான் வந்து இந்த கோயில் இருக்குது. 5 நிலைகள் உள்ள இந்த ராஜகோபுரத்துடன் ரொம்ப ஏராளமான சன்னதிகள் வந்து இருக்குது. இந்த கோயிலின் வந்து நாயகி பிரம்ம சம்பத் கௌரி, மூலவர் வந்து பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மனின் அகந்தியை போக்க தான் வந்து அவரது தலையில் கொய்த்தார் சிவன். அதனால தான் வந்து படைக்கும் திறனை வந்து இழந்த பிரம்மா 12 லிங்கங்களை வந்து நிருதி சிவனை வந்து வழிபட்டாரு. அதனை ஏற்ற சிவபெருமான் பிரம்மனுக்கு மீண்டும் படைக்கும் திறனை வந்து அளித்தாராம். அதனால் தான் இங்கு உள்ள சிவபெருமானுக்கு வந்து பிரம்மபுரீஸ்வரர்னு சொல்லிட்டு திருநாமம் வந்து வந்துச்சு. இங்கே வந்து தனி சன்னதி வந்து இருக்குது பிரம்மாவுக்கு. இந்த கோயிலம் வரும் பக்தர்கள் வந்து கவலைகள் வந்து போக்க வேண்டும் என்பதற்காக வந்து ஜாதக நோட்டு, வியாபார கணக்கு நோட்டு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து அனைத்தையும் வந்து கொண்டு வந்து இங்கே பிரார்த்தனை வந்து செய்வாங்க. சீக்கிரமாக வந்து குழந்தை பாக்கியம் வேணும், திருமணம் வந்து நடக்கணும், உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இந்த தொழில் வியாபாரம் வந்து அமோகமாக நடக்கணும், உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை மனதார வந்து நீங்கள் வேண்டி நீங்கள் ஐயர்கிட்ட பிரம்மா சன்னதியில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக நோட்டு கண்டிப்பாக பிரம்மா உங்களுடைய தலையெழுத்தை அதாவது உங்களுடைய ஜாதகத்தை வந்து மாற்றி எழுதி தருவார். இந்த கோயிலுக்கு வியாழக்கிழமை போகிறது ரொம்பவே சிறப்பு. அதுவும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் அணிந்து போகிறது இன்னுமே சிறப்பு. இந்த நான்முகனுக்கும் வந்து வெண்தாமரை மலர் ரொம்பவே விசேஷமானது. அதனாலே வந்து அர்ச்சனை பொருட்களுடன் வந்து வெண்தாமரையும் வந்து நீங்கள் சமர்ப்பித்து வழிபாடு வந்து செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.